ஒரு கதை, ஒரு குட்டி கதை. இந்த குட்டி தேவதையோட கதை சொல்லட்டா? கல்யாணமான எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒரு ஆசை, கனவு ஒன்னே ஒண்ணுதாங்க, தனக்குன்னு ஒரு குழந்தை. எத்தனையோ முறை அம்மா பிரெக்னன்சி செக் பண்ணும்போது ஒரே ஒரு கோடு தாங்க வரும், பாவம். ஆனா இப்போ ஒரு கோடு ரெண்டு கோடு ஆச்சு. அம்மா, நான் உங்களுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டா. இதோ இதுதாங்க எவ்வளவு குட்டி உருவம்ல, இதுதான் அவ. அம்மா, நான் உங்க வயிற்றுக்குள்ள சேஃபா இருக்கேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லாம சொன்ன ரெண்டாவது தருணம். இந்த குட்டி உருண்டை இப்ப ஒரு உருவமா ஆகிடுச்சு. கண்ணு, மூக்கு, வாயின்னு எல்லாமே வந்துடுச்சு. இவன் அம்மா இவளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். இவளுக்கு இவன் அம்மா கூட விளையாட ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன் எப்படி கிக் பண்ணி விளையாடிட்டு இருக்கான்னு. சேட்டக்காரி ஹாப்பியா, எந்த கவலையுமே இல்லாம போற இந்த டைம்ல நிறைய கஷ்டம், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ். ஆமா, அவங்க அம்மா ரொம்ப சேடா இருந்தா. ஒரு வழியா சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து வீட்லயே ஒரு சின்ன வளகாப்பு. இப்ப அவ அம்மாவும் ஹாப்பி, பாப்பாவும் ஹாப்பி. அடுத்து ஊரெல்லாம் கூட்டி மண்டபத்துல வச்ச இன்னொரு வளகாப்பு பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட சிறப்பா முடிஞ்சது. இதோ எல்லாரும் எதிர்பார்த்த அந்த நாள் வரப்போகுது. குட்டி தேவதை வெளியில வரப்போறான். இவ வருகைக்காக குடும்பமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ நடக்க நடக்க தான் பெயின் வரும்னு. பாருங்களேன், கையை பிடிச்சி வாக்கிங் கூட்டிட்டு போறத, அவங்க அண்ணன் கூட வெயிட்டிங், எப்போ பாப்பா வெளியில வரும்னு. ஒரு வழியா பெயினும் ஸ்டார்ட் ஆகி லேபர் வார்டுக்குள்ள போயாச்சு. உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. உள்ளிருந்து அவங்க அப்பா இந்த மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல மெசேஜ் பாக்குறதே நிறுத்தியாச்சு. ஏன்னா அவ்வளோ சத்தம், அவங்க அம்மா துடிக்கிற சத்தம், வெளியில இருந்து அவங்க அம்மா அம்மாவுக்கு ஒரே அழுக, டக்குன்னு இன்னொரு சத்தம், எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், இந்த குட்டி தேவதை அழுகிற சத்தம். ஆமாங்க, அவ பிறந்துட்டா. இவ ரொம்ப பாக்கியசாலி. அவங்க அப்பா தொப்புள் கொடி கட் பண்ணி இந்த உலகத்துக்கு அவளை வரவேற்றாரு. இப்போ அவ அவங்க அப்பாவையும் பார்த்துட்டா. அடுத்து அவங்க அம்மா. 10 மாசமா தன்னை உருவாக்கின அம்மாவை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனா பாக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? அவளை டாக்டர்ஸ் நேராக ஐசியூ கொண்டு போயிட்டாங்க. யாராலையுமே பார்க்க முடியல. சந்தோஷமா இருந்த எல்லாருக்கும் திருப்பின ஒரு கஷ்டம், என்னடாதுன்ற மாதிரி. 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, கடைசியா வந்தா 12 மணி நேரம் கழிச்சு அவங்க அம்மாவை பார்க்க. அம்மாவும் பொண்ணும் முதல் முதல்ல மீட் பண்ண அந்த தருணத்தை பாக்குறீங்களா? அழகா இருக்கும், ஒரு கவிதை மாதிரி. இது அவளோட ஃபர்ஸ்ட் பாத். கடகடன்னு குளிச்சுட்டு சூப்பரா ரெடி ஆயிட்டு ஒரு பெரிய வேலை ஒண்ணு இருக்குங்க, போட்டோஷூட். இந்த குட்டி தேவதை அப்பவே போட்டோஷூட்க்கு ரெடி ஆயிட்டா. தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, பெரியம்மா, பெரியப்பாணி எல்லாரையும் பார்த்துட்டான், குட்டி அண்ணனை கூட. இதுதான் அன்னைக்கு எடுத்த சின்ன சின்ன கிளிக். ஒரு வழியா இந்த தேவதைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இந்த தொட்டில போட்டு சன்விகான்னு பேர் வச்சாங்க. ஆனா இவளை கூப்பிடுறது என்னவோ லட்டு, சிக்கு, அமுட்டுன்னு. இவ முதல் முதல்ல பேசின வார்த்தை அப்பா. அவங்க அப்பானா அவ்வளோ பிடிக்கும். தினமும் குளிக்க வச்சுட்டு அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க அப்பாவலை ஒரு ராஜகுமாரி மாதிரி ரெடி பண்ணுவாரு. அவங்க அப்பாக்கு அவ ராஜகுமாரினா, அவங்க தாத்தாக்கு மகாராணி, பெரிய சாம்ராஜ்யத்தை ஆள்ற மகாராணி. அவங்க தாத்தாக்கு அவ மகாராணினா அவங்க பாட்டிக்கு செல்ல பேத்தி. இவ்வளோ அழகா ரெடி ஆயிட்டு அவங்க அத்தை கிட்ட பேசுவா, அவ்வளோ நேரம் பேசுவா, ரொம்ப பிடிக்கும் அவங்க அத்தைய. பாருங்களேன் எவ்வளோ சந்தோஷம். அடுத்து அவங்க தாத்தா பாட்டி. அவளுக்கு தூக்கம் வந்தா அவ போற ஒரே ஆள் அவங்க அம்மம்மா. அவளோட ஸ்லீப்பிங் பெட் பாடி பாடி தூங்க வைப்பாங்க, அவ்வளோ அழகா இருக்கும். அவ பெரியம்மா அவளோட ஆல் டைம் என்டர்டெய்னர். அவ பிறந்து 1 வருஷம் ஆயிடுச்சுங்க, July 23. கடகடன் வளர்ந்துட்டா, எப்படி வளர்ந்தானே தெரியல. இதோ அவளோட கேக் ஸ்மாஷ்.